ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 6 டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், இன்ஸ்டண்டா நம்ம சட்டன் ரெடி பண்ணக்கூடியதா இருக்கும். சரி வாங்க, ஒன்னு ஒன்னா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோ பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியா கல்யாண வீட்டு ஸ்டைல்ல சூப்பரான உதிரி உதிரியான ரவா உப்புமா எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போறோம். இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஒரு பழம் வச்சு நீங்கள் இந்த ரவா உப்புமா சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறே நிறைஞ்சிரும், அந்த அளவுக்கு சுவையான ஒரு ரெசிபி தான் இது. சரி வாங்க, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம ரவா உப்புமா பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன், இது வறுக்காத ரவா தான். இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க, அதனால் கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துருக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை கடாயிலேருந்து எடுத்து நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றி விட்டுடலாம். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே இன்னொரு பவுலுக்கு எடுத்து மாற்றி வச்சிட போகிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். நான் வந்து கடுகு அதிகமாக இருந்தால் விரும்ப மாட்டேன், அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடுகு அதிகமாக விரும்புவீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சேர்த்துக்கல. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கையில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்ல நிலக்கடலை, உங்ககிட்ட நிலக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை தான் சேர்த்துருக்கேன். தோல் வந்து எடுக்க கிடையாது, தோலோடு தான் நல்லா வறுத்த நிலக்கடலையாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடலாம், ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும். இப்போ இது கொஞ்சம் வறுபட்டதுமே இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துடலாம், இது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கண்ணாடி பக்குவம் வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மாற்றி எடுத்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அந்த ரவை எல்லாத்தையுமே கொட்டிடலாம். கொட்டிட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட தண்ணியோட அளவு தான் இதில் ரொம்ப முக்கியம், அப்போ தான் ரவை வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும். 1 கப்பு ரவாக்கு 1 கப்பு தண்ணி தாங்க கரெக்டான மெஷர்மெண்ட், இதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு தண்ணியை நம்ம சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்ருக்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியானதும் நம்ம ஆல்ரெடி கலந்தெடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கடலை எல்லாமே, அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்க கொடுக்க தான் இந்த ரவா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 50 செகண்டு கூட நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான உதிரி உதிரியான ரவா உப்மா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நம்ம முடிச்சிடலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சூப்பரான வாசனையான உதிரி உதிரியான ரவா உப்மா வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய். சேனலில் ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டிஃபனுக்கு இட்லி மாவு அரைச்சி எடுப்போம். அந்த மாவில் எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. வெளிப்பக்கம் நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிஃபனை வந்து கொஞ்சமாக சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. உளுத்தம் பருப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான், இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். இதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இட்லி வார அளவுக்குள்ள மாவில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்போது அதுக்கேற்றபடி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இது வந்து சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டவ்லேருந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து தோசை மாவு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன், அதனால நான் தனியாக உப்பு போட மாட்டேன். நீங்கள் உப்பு போடலை அப்படின்னா உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ மாவோட எல்லா பக்கத்துலேயும் அந்த காரம் அப்புறமா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம குழிப்பணி அரைச்சட்டியில் வந்து விட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதே மாதிரி ஸ்டவ்வையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வெந்துடும், ஆனால் உள் பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே இதில் விட போகிறேன். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ ஒரு பக்கம் லைட்டாக வெந்துருச்சு, நம்ம அதை வந்து திருப்பி போட்டுடலாம். எப்படியும் ரெண்டு பக்கம் வேகிறதுக்கு மொத்தமாக 2 நிமிஷமாவது ஆகும். அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் உள் பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான காலை டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் அடுத்த பச்சையும் ஊற்றி எடுக்க போகிறேன். பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ஈஸி டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்றைக்குமே இட்லி தோசை அப்படின்னு பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க. அவங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷு. அவங்க கண்டிப்பாக இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.
குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு. இப்ப இந்த கோதுமை மாவை இந்த பவுல்ல நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை, இதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். அப்புறமா இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை சேர்க்கும் போது மாவு வந்து கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா சில்லி ஃபிளேக்ஸ், இது ஒரே ஒரு சில்லி எடுத்து லேசா மிக்சர் ஜல்ல அடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இவ்வளவும் சேர்த்திருக்கேன். கடைசியா தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த உப்பு பாத்தீங்கன்னா, உப்பு இந்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே மாவுல எல்லா பக்கமும் நல்லா படும்படி இந்த மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவு மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியா நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப இதை எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போறோம். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்ம இத வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இத பிசைஞ்சு எடுத்துட்டு இத ஒரு 10 நிமிஷத்துக்கு லேசா ஊற விட்டுடலாம். இது அப்படியே இருந்து ஊறட்டும். இந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம் உள்ள வைக்கிறதுக்காக. இதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது சாப்பிடும் போது வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்க்கும் போது இந்த பேட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்னோடு ஒன்று நல்லா ஒட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம டேஸ்டும் நல்லா கொடுக்கும். அதனாலதான் கடலை மாவு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாம் ஒரு ஓரத்துல அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல, அது வந்து கடைசி நம்ம டிப் பண்ணி பொறிக்க எடுக்க போறோம். அதனால அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸா கலந்து எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு இருக்கணும். இப்ப இதுல கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா லூஸான பக்குவத்துக்கு நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்க இப்ப கொஞ்சம் நல்லா லூஸ் ஆயிருச்சு. இப்ப இதை எடுத்து மாத்தி வச்சிருங்க. மாத்தி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மாவு, அந்த மாவு வந்து கவுண்டர் டாப்ல ஏதாவது போட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அதை விட கொஞ்சம் கெட்டியா இருந்தா பரவாயில்ல. இப்ப இத வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்கா கொஞ்சம் நீளமா நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம். ஓகே, இப்ப எல்லா இடத்துலயும் படும்படி நல்லா இந்த மாதிரி பரவலா விட்டுக்கோங்க. நம்ம இப்போ உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் மாடல்ல நம்ம வந்து மடிச்சு மடிச்சு கொண்டு போகணும். இந்த மாதிரி லேசா மடிச்சு மடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஃபுல்லா எல்லாத்தையுமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இது ஒரு கத்தி வச்சு நம்ம நல்லா கட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க இப்ப ஒவ்வொரு லேயர்ஸா எப்படி தெரியுதுன்னு. சூப்பரா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இனி இதை லேசா இந்த மாதிரி கையில எடுத்துட்டு உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்ப வந்து அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே போகாம உள்ளே நல்லா டிப்பாயி இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோங்க. இனிமே நம்ம இதை வந்து எடுத்து அந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மாவுல நல்லா உள்ள டிப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல சைட்ல ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த காய்கறிஸ் இது எல்லாமே வெளியே போகாம இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுக்கிறோம். இப்படி எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு வந்து மாவெல்லாம் ரெடி ஆயிருக்குன்னு. இப்ப இதை எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். அதிகமா எண்ணெயும் தேவை கிடையாது. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். தேங்காய் எண்ணெயில பொரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப அதிகமா எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு பக்கம் பொரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் கொஞ்சமா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ திருப்பி திருப்பி போட்டு இதை வந்து நம்ம வேக விட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து லேசாக வெந்த மாதிரி இருக்குது, அதனால நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டுடலாம். பாருங்க கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடணும். இது நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் நல்லா முருகலாக இருக்கும், உள்ளையும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து நீங்கள் வேக வைக்கும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் சட்னி மட்டும் வச்சு இதுவும் வச்சு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசையை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஒன்று செஞ்சீங்கனாலே உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பவுல் எடுத்திருக்கேன், இதெல்லாம் சரியாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படும், இல்லைன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பை விட அதிகமாக சேர்த்துடாதீங்க, சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வித்தியாசமாக போயிடும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இனி வந்து இதை ஒரு பேனில் வச்சு சுட்டு எடுத்துடலாம். நம்ம மாவு வந்து இது வந்து ஊற்றி சுட முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு விரித்து விட்டுக்கோங்க. அப்போ நல்ல ஒரு தோசையோட வடிவத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை சைடில் விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அப்படி ப்ரௌன் கலரில் வந்துச்சு அப்படின்னா தான் வெளி சைடில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இது நம்ம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க ரெண்டு பக்கமும் லேசாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக கோதுமை மாவு வச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இட்லி தோசை மாவெல்லாம் இல்லாத டைம்ல நம்ம சூப்பராக ரவை வச்சு ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே கொஞ்சமாக சட்னி மட்டும் வச்சு கொடுங்க. தேங்காய் சட்னி எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாகவே காலி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம், முருங்கைக்கீரை வச்சு தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அதனால குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்பவே சத்து நிறைஞ்சது. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் சரியா 1/2 கப் அளவுக்கு ரவா, இந்த ரவா வந்து வறுக்காத ரவா தான், நீங்க வறுத்த ரவையா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கடலை மாவு இல்ல அப்படின்னா இதுக்கு பதிலா நீங்க அரிசி மாவு எடுத்துக்கலாம், கோதுமை மாவு எடுத்துக்கலாம், மைதா மாவு எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். அப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு நான் இப்ப தண்ணி சேர்க்க போறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு மஞ்சள் தூள் இது வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அப்புறமா மிளகாய் தூள் நான் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால 1/4 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் அதிகமாக வேணும்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்க இந்த மாதிரி கலந்து விடணும். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணியில ரவை வந்து தண்ணி பட்டதுமே கொஞ்சம் நல்லா ஊற தொடங்கும், அதனால இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. உப்பு இந்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம கலந்தாச்சு. கலந்துட்டு இது கூடவே இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதையும் நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் எண்ணெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வந்து முருங்கைக்கீரை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக முருங்கையில் எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விடுங்க. இது இந்த எண்ணெயிலே நல்லா வறுபட்டுரும், அதிகமாக வெந்துடும். இது வேகிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தெடுங்க. போட்டு பொரிச்சு எடுக்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா டார்க் கலரில் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த ரவை மிக்ஸு, அதை வந்து ஒரு முறை இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சேருங்க. இல்லை அப்படின்னா ரவை எல்லாமே அடிப்பக்கத்தில் நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க இந்த ரவை எல்லாம் நல்லா ஊற ஆரம்பிக்கும். நம்ம ரவை கூட தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்ப் ஆகி ரவை நல்லா கெட்டியாக தொடங்கும். இது கெட்டியாக ஆக நம்ம கடாயில் ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அது வரைக்கும் இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா திரண்டு வருது. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் இன்னும் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம அப்படியே மாற்றிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்க. இப்போ நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரவை மிக்ஸு, அதை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதனால அதுக்கேற்றபடி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம ஃபர்ஸ்டே கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கரண்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க. அப்போதான் ஒட்டாமல் சூப்பராக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஷேப்பில் எடுக்க முடியும். இப்போ பாருங்க நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா ட்ரை ஆகி இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு கட் பண்ண முடியும். இப்ப கத்தியில கொஞ்சமா எண்ணெய் மட்டும் தடவி இது தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமா 9 பீஸ் கிடைச்சிருக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். கத்தியில மறக்காம எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒட்ட ஆரம்பிக்கும். கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இனிமே இதை நம்ம இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுக்க தான் போறேன். இந்த மாதிரி நம்ம பொரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியா, உள்ள வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதனாலதான் இப்ப நம்ம ஒன்னு எல்லாத்தையுமே இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா கிரஞ்சியா இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் நாலு நாளா பொரிச்சு எடுத்துக்க போறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஒரு பக்கம் லேசா வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. இது வந்து லேசான ஒரு கோல்டன் கலர் தான் வந்திருக்கு. ஆனா நல்ல கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம வேக விடணும். லோ ஃபிளேம்லயே வச்சு வேக விடுங்க. இப்ப பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இனிமே நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பரா கிரன்ச்சியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா எம்மியா இருக்குன்னு, ரொம்பவே ஹெல்த்தி. ஏன் அப்படின்னா நம்ம இதுல முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்திருக்கோம். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பைனாப்பிள் வச்சு ரொம்பவே சூப்பரான புட்டு. இது வந்து கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் புட்டு. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த புட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒரு இனிப்பு சுவையும் இருக்கும். நேச்சுரலாகவே அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடியது. இதை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மனமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் வீடியோக்குள்ளே போகலாம்.
இப்போ இந்த அன்னாசி பழம் புட்டு பண்ணுறதுக்காக ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து அதோட தோல் எல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே ஒரே முறையாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சரியாக 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே இடித்து வச்சது. நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய புட்டு மாவு கூட இதுக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கை வச்சு ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் இந்த மாவு கூட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா அங்கங்கேயே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அன்னாசி பழத்தோட பேஸ்ட்டு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு கிளறி எடுக்கணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா புட்டு மாவு பதத்தை விட நல்லா தண்ணியாக போயிடும். அதுவே கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா புட்டு மாவு பதம் வராது. அதனால் இந்த புட்டு மாவுக்கு வந்து நம்ம மாவு விரசும்போது எப்போவுமே தண்ணி சேர்த்தாலும் சரி இல்லை எது சேர்த்தாலும் சரி நல்ல கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து அன்னாசி பழ பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஆனால் எனக்கு அரைச்ச எல்லாமே வந்துட்டு இதில் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் புட்டு மாவு. இந்த மாதிரி கையில் நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக பிடிச்சோம் அப்படின்னாலே நல்ல ஒரு உருண்டை ஷேப்புக்கு வரணும். இதுதான் சரியான பக்குவம். இந்த டைமில் நம்ம புட்டு குடம் எடுத்துடலாம். இதில் அந்த அச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மாவு, ஒரு 1/6 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் மறுபடியும் தேங்காய், அப்புறமா கொஞ்சம் மாவு. இந்த மாதிரி நம்ம புட்டுக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து வச்சிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மாவு உள்ளே சேர்க்கும் போது நல்லா அழுத்தம் கொடுக்காதீங்க, அப்புறமா வேகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் மாவு தூவி போட்டோம் அப்படின்னாலே அது கரெக்டான லெவலுக்கு தான் இருக்கும், அதை விட அழுத்தம் கொடுக்காதீங்க. இப்போ இது கடைசியாக இதுக்கு மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுட்டு நம்ம ஆவியில் வேக விட்டுடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா அந்த அச்சை வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மேலே நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ அவ்வளோ தான் நம்மளோட சுவையான அன்னாசி பழ புட்டு வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக டீ கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய்.